சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போகமளவும் வாழ்வு. ஆரியவந்தம் அதிவசந்தம் ஸ்ரீரங்கம் சித்திரம் பிரதிவசந்தம் ஏப்யசார்த்தம் உபதிஷந்தம் ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் பஜதசந்தம் வீரம் ரக்வீஷம். இதனுடைய அர்த்தம் வீர ரக்வீஷர் என்று ஒருவர் இருக்கிறாரே, வீர ராகவாச்சாரியர், அவரை பஜத நீங்கள் எல்லாரும் சென்று ஆசிரியுங்கள். அவருக்கு அடைமொழிகள் சந்தம் நல்லவராக இருக்கிறார், ஸ்ரீரங்கம் அதிவசந்தம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலே வாசம் பண்ணுகிறார், சித்திரம் ஆச்சரியமான ரீதியிலே சாஸ்திரங்களை சொல்லித் தருகிறார், ஸ்ரீபாஷ்ய கிரந்தம் உபதிஷந்தம் அடிக்கடி ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனத்தை பண்ணுகிறார், பிரதி சம்வத்சரம் சிஷ்யேப்ய ஸ்வார்த்தம் பிரதி வசந்தம் ஒவ்வொரு வசந்த ரிசுவிலேயும் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை வேகாசி வந்துவிட்டால் புதிதாக காலக்ஷேப கோஷ்டி ஆரம்பிக்கும். ஸ்வார்த்தம் அர்த்தத்தோடு கூடு ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லித் தருவார், சிஷ்யேப்ய சிஷ்யர்களுக்கு இப்படி சாரீரக பிரவச்சனம் பண்ணி கொண்டிருந்த இந்த மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமியை நீங்கள் எல்லாரும் சென்று ஆஸ்ரயணம் பண்ணுங்கள் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. வழக்கம் போலே இந்த புதிய ஸ்லோகத்திலே கூட அதே மூன்று சிறப்பம்சங்கள் உண்டு. அதிலே முதலாவது சப்தாலங்காரம் என்பது, இதிலே நாலு வரிகள் ஒவ்வொன்றும் இரண்டு பகுதிகளாக மொத்தம் எட்டு பகுதிகளாக பிரிந்திருக்கின்றன. அந்த எட்டு பகுதிகளும் அனுஸ்வாரப்படுகின்றன. வசந்தம் சித்திரம் வசந்தம் ஸ்வார்த்தம் திஷந்தம் கிரந்தம் சந்தம் ஈஷம் என்று. இப்படி எட்டு பதங்களும் அனுஸ்வாரத்திலே முடிகிறபடியால அந்த எட்டு பதங்களும் சமமான இடைவெளியிலே அஞ்சஞ்சு எழுத்துகளானவுடனே இந்த அனுஸ்வாரயுக்தமான பதம் வரும். அஞ்சாவது பத்தாவது பதினஞ்சாவது இருபதாவது இருபத்தஞ்சாவது முப்பதாவது முப்பத்தஞ்சாவது நாற்பதாவது எழுத்துகள் அனுஸ்வாரயுக்தமாக இருக்கும். அதனாலே வந்த சப்தாலங்காரம். இந்த சப்தாலங்காரம் இன்னும் அதிகமாவது எப்படி என்றால், ஒவ்வொரு பாதத்திலேயும் நாலாவது அஞ்சாவது எழுத்துகள் சந்தம் என்று வருகின்றன. அதிவசந்தம் பிரதிவசந்தம் உபதிஷந்தம் பஜதசந்தம் என்று மூன்றாவது பாதத்தில் மட்டும் சந்தம் என்று வருகிறது, மற்ற மூன்றிலையும் சந்தம் என்று வருகின்றது, கொஞ்சம்தான் வித்தியாசம். ஆகையினாலே பாதத்துக்கு பாதம் ஒரே மாதிரி வந்தபடியினாலே பாதானுப்பிராசம் என்றும் சொல்லலாம். இது சப்தாலங்காரம் என்கிற முதல் சிறப்பம்சம். அடுத்தது இரண்டாவது சிறப்பம்சம் ஸ்லேஷாலங்காரம் என்பது, ஒரு பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் வந்து
அதனாலே வேடிக்கை நடப்பது சேஷ அலங்காரம். இங்கே வசந்தம் என்கிற ஒரு பதம் இருக்கிறது, அது த்விதியா விபக்தியிலே இரண்டு தடவை வந்திருக்கிறது. முதல் தடவை வரும்பொழுது வசன் வசந்தவு வசந்த வசந்தம் வசந்தவு என்று வசன் என்கிற பதத்தினுடைய த்விதீயைக வசனமாக இருக்கிறது. இதே பதம் அடுத்த வரியிலே பிரதி வசந்தம் என்ற இடத்திலே வரும்பொழுது வசந்த என்ற ரிசுவுக்கு பெயர் வசந்த வசந்தௌ வசந்தாக வசந்தம் வசந்தௌ என்று த்விதீயக வசனத்திலே வசந்த பதம் அகார அகார அந்த பாத பதமும் வசந்தம் என்றுதான் வருகிறது. வசன் என்கிற பதமும் வசந்தம் என்றுதான் ஆகிறது. பிரதி வசந்தம் என்றால் வசந்தே வசந்தே, ஒவ்வொரு வசந்த காலத்திலேயும் இந்த காலக்ஷேப கோஷ்டி புதிதான ஒரு கோஷ்டி ஆரம்பிக்கிறது என்பது இங்கே சொல்ல வந்த விஷயம். இப்படி வசந்தம் என்கிற பதத்திலே ஸ்லேட இணையத்தினாலே இரண்டாவது சிறப்பம்சம் என்ன என்று புரிந்தது. அடுத்தது மூன்றாவது சிறப்பம்சம், இன்றைய உபன்யாச தலைப்பை சூச்சனம் பண்ணுதல் என்கிற முத்ராலங்காரம். இன்றைக்கு என்ன தலைப்பு? மும்மணி கோவையிலே ஒன்பதாவது பாசுரத்திலே அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு என்பது இன்றைய தலைப்பு. இது இரண்டாவது வரியிலே வருகிறது. அயந்தை நகரிலே பகவான் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். அதை கேட்டு இந்த பெண்ணானவள் மயல் பெற்றாள் என்று பின்னாலே வரப்போகிறேன். இந்த அற்புதமாக அமர்ந்தமை என்பதுதான் இன்றைய விஷயம். அதை சூச்சிக்கும்படியாக அதிவசந்தம் என்று அதிவாசம் பண்ணுதல் என்றால் அமர்தல், அமர்ந்தமையை அதிவசந்தம் என்ற பதத்தாலே காட்டி சித்திரம் என்று முதல் வரியின் கடைசியில் இருக்கிற பதத்தினாலே அற்புதம் என்பதையும் காட்டி அற்புதமாக அமர்ந்தமை என்பதை சித்திரம் அதிவசந்தம் என்ற பதங்களாலே சூச்சிப்பித்து இன்றைய ஆச்சாரிய வந்தன ஸ்லோகம் நடந்தது. இந்த ஆச்சாரியரானவள் ஸ்ரீரங்கத்திலே வசித்தார். ஸ்ரீரங்கம் அதி வசந்தம், ஸ்ரீரங்கத்திலே சித்திர வீதியிலே வசித்தார். அதனாலே சித்திரம் அதி வசந்தம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். ஸ்ரீரங்கத்திலே சித்திரத்திலே வசித்தார் என்று. சித்திரமாக ஆச்சரியமாக ஸ்ரீரங்க வாசம் பண்ணினார். க்ஷேத்திர வாசத்துக்கான நியமங்களுடன் கூட பண்ணினார் என்ற கருத்தும் உண்டு. ஸ்ரீரங்க க்ஷேத்திர வாசியான இந்த சுவாமியை எல்லாரும் பஜத பஜனம் பண்ணுங்கள் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய சுருக்கமான அர்த்தம். அடுத்தது ஆச்சாரிய வந்தனத்துக்கு அடுத்தபடியாக ஹயக்ரீவ வந்தனம் என்பது. திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்காநுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். தேவா என்று ஹயக்ரீவனை விழித்து திஷந்து என்று ஒரு பிரார்த்தனையை பண்ணுகிறார். இதை தமிழிலே சொன்னால் அடியேனுக்கு அனவரதம் ஹஜமுக நின் அருளலையை அனுசரிக்கும் அவலோகம் அனைவர் செவி அமுதத்தை அனைய மொழி அளிக்கட்டும். இதிலே அடியேனுக்கு என்பது மே என்ற பதத்தாலும் அனவரதம் என்பது சதா என்கிற பதத்தாலும் ஹயமுக நின் என்பது தேவ ஸ்வதீயாக என்கிற பதங்களாலும் அருளலையை என்பது தயா தரங்க என்கிற பதங்களாலும் அனுசரிக்கும் என்பது அனுசரா என்ற பதத்தாலும்
அவலோகம் என்பது கடாட்சாக என்ற பதத்தாலும், அனைவர் செவி என்பது பும்சாம் ஸ்ரோத்ரேஷு என்ற பதங்களாலும், அமுதத்தை என்பது அமிர்தம் என்கிற பதத்தாலும், அணைய மொழி என்பது அதிலே தொக்கி நிற்கிற உவமையாலும், மொழி என்பது சரஸ்வதி என்கிற பதத்தாலும், அழிக்கட்டும் என்பது திசந்து என்கிற பதத்தாலும், மூல ஸ்லோகத்திலேயே இந்த கருத்துகள் பதம் பதமாக இருக்கின்றன என்பதை அனுபவிக்க வேண்டும். திசந்து மே தேவ சதாத்வதியாக என்கிற ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்து மூல ஸ்லோகம் இருக்கிறதே, அந்த ஸ்லோகத்துக்கு தமிழாக்கமாக ஒரு சில பதங்களை மட்டும் விட்டுவிட்டு மீதி பதங்களை எடுத்துக்கொண்டு அடியேனு கணவரதம் என்கிற இந்த பாதம் அமைந்திருக்கிறது. ஹயக்ரீவ வந்தனமும் ஆச்சாரிய வந்தனமும் முடிந்தது. இப்பொழுது இன்றைய உபன்யாசம் ஆரம்பம். அற்புதமாக அமர்ந்தவை என்பது தலைப்பு. வழக்கம் போல இதில் நாலந்து விசேஷ தாத்பரியங்களை ரசிக்கப் போகிறோம். அதிலே முதலாவது பாகம், மருந்திலே அற்புதமான மருந்தானவர் பெருமாள் என்று. அதாவது இதற்கு முன்வரியிலே அயிந்தையில் வெற்புடன் ஒன்றி அயிந்தையில் வெவ்வினை தீர் மருந்தொன்று அற்புதமாக என்று இருக்கிறதே, அவர் அற்புதமான மருந்து என்பதை சொல்வது இன்றைய நாலந்து கருத்துகளிலே முதல் முக்கிய கருத்தாக இருக்கிறது. பெருமாள் என்கிற மருந்து, அவர் எந்த வகைகளிலே மருந்துக்கு சமமானவர் என்பதையெல்லாம் போன வாரம் பார்த்தாயிற்று. அதில் அற்புதமான மருந்து என்பதற்கான காரணத்தை மட்டும் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். என்ன அற்புதம் மற்ற மருந்துகளுக்கு இல்லாமல், இந்த பெருமாள் என்கிற மருந்துக்கு மட்டும் என்ன சுபாவங்கள் இருக்கின்றன என்பதை இப்பொழுது அனுபவிக்க வேண்டும். சண்யங்களை வித்தியாசங்களை பார்க்கப் போகிறோம். ஒன்று, ஒளிந்து கொள்ளாமல் வெளிப்படையாக சர்வ சமக்ஷமாக கோவிலிலே சேவை சாதித்தல் என்பது. இரண்டாவது, மற்ற மருந்துகள் போலே இல்லாமல் ஆறு சுவைகளுடன் கூடினதாக விசித்திரமான மருந்தாக இது இருக்கிறது என்பது. மூன்றாவது, மற்ற மருந்துகளை வாயாலோ ஊசி மூலமாகவோ செலுத்துவோம், இந்த மருந்தை மனசாலே தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது. இந்த மூன்று வித்தியாசங்களையும் ஒவ்வொன்றாக இப்பொழுது புரிந்து கொள்வோம். முதலாவது, ஐந்தையிலே சகல மனு ஜனயன விஷயதாங்கத என்று ஸ்ரீ பாஷ்யகாரர் அருளி செய்தது போலே, அவரை அனுசரித்து திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்ததைப் போலே, எல்லாரும் காணும்படியாக வெளியிலே நின்று சேவை சாதிக்கிற தேவநாதன் மற்ற மூலிகை மருந்து செடிகளிலிருந்து வேறுபடுகிறான் இதே காரணத்தாலே. ஏனென்றால் மற்ற மூலிகை செடிகள் எல்லாம் யாராவது தேடிக்கொண்டு போனால் அது மறைந்து ஒளிந்து கொள்ளுமா, தேடுபவன் வராத வரையில் அவன் தூரத்திலே இருக்கும் வரையில் பளிச் பளிச்சென்று வெளிச்சம் போட்டுக்கொண்டு தான் இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தும் போல் இருக்கும். ஆனால் அருகிலே வந்தால் அந்த வெளிச்சம் தெரியாது, அது ஒளிந்து கொள்ளும். இந்த ஔஷதம் இருக்கிறதே தேவநாதன் என்கிற ஔஷதம், அந்த ஔஷதம் போலே பல வகைகளில் இருந்ததை ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம். அது போலவே வெற்பில் ஒன்று இருக்கிறது, அது போலவே வெவ்வின தீர் மருந்தாக இருக்கிறது.
ஆனால் அதுபோல இது கிடையாது. அது ஒளியும் இது ஒளியாது. எல்லாரும் சேவிக்கும்படியாக அயிந்தையிலே அமர்ந்திருக்கிறது இது. இது அற்புதம். ஔஷதியாக இருந்தாலும் மா மலையில் கிடைக்கும் மருந்தானாலும் ஒளிவதில்லை. இங்கே வியாக்கியாதாக்கள் வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஸ்லோகங்களை எடுத்து காட்டுகிறார்கள். திவ்ய ஊஷம் வெசரன் மாருதாத்மஜ மகௌஷத்ஜஸ்ததஸ்ஸர்வாஹ தஸ்மின் பர்வத சத்தமே விஜ்ஞாயார்ச்சினமாயாந்தம் ததோ ஜக்முரதர்ஷனம். மாருதாத்மஜ வாயுகுமாரனானவர் ஹனுமானவர் திவ்ய ஔஷதி தரம் திவ்யமான மூலிகைகளை தரித்து கொண்டிருக்கிற, அதாவது சஞ்சீவனி முதலிய அற்புதமான மூலிகைகளை தரித்து கொண்டிருக்கிற சைலம் பர்வதத்தை வெஜரன்னு சஞ்சரன்னு வீசரன்னு சஞ்சரித்து கொண்டு இருந்தார். ததா அப்பொழுது என்ன ஆயிற்று? சர்வாக மகௌஷதஜ மகௌஷத்யஹ எல்லா பெரிய ஓஷதிகளும் தஸ்மின் பர்வத சத்தமே அந்த உயர்ந்த மலையிலே ஜக்முரதர்ஷனம் அதர்ஷனம் ஜக்முஹு கண்ணுக்கு படாமையை புலப்படாத தன்மையை அடைந்தன, ஒளிந்து கொண்டன. எப்பொழுது விஜ்ஞாய அர்ச்சினம் ஆயாந்தம். இந்த ஹனுமான் வந்திருக்கிறாரே, இவர் அர்ச்சியாக வந்திருக்கிறார். அதாவது இந்த ஓஷதத்தை எடுத்துக்கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார். அதை தெரிந்து கொண்டு ஹனுமான் பச்சிலையை பறிப்பதற்குத்தான் வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதர்ஷனம் ஜக்முஹு அவர் கண்ணுக்கு புலப்படாதபடி ஆகிவிட்டன இந்த ஓஷதிகள் என்று ராமாயணத்திலே கதை வருகிறது. அதனாலே வழக்கமான மகா ஓஷதிகள் எல்லாம் தூரத்தில் இருக்கும் பொழுது தான் இருக்கும் இடத்தை வெளிச்சம் போட்டு காண்பித்தாலும் அருகில் வரும் பொழுது அவை ஒளிந்து கொண்டுவிடும். அந்த ஓஷதிகள் மற்ற செடி கொடிகளுக்கு நடுவிலே எது என்று தெரியாமல் அந்த ஓஷதிகள் எல்லாம் அப்படி மருந்து சொன்ன தேவநாதன் என்கிற ஓஷதி அற்புதமாக அமர்ந்தமை, வேறெங்கும் போகவில்லை, ஒளியவில்லை, மறையவில்லை, பிரகாசத்தை குறைக்கவில்லை, அற்புதமாக அற்புத ரீதியிலே அமர்ந்தமை, அதே இடத்திலே நிலை நின்றமை, அந்த இடத்திலேயே இருக்கார், நிலையாக இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும்படியாக இருக்கிறார். இப்படி இருப்பதே ஒரு அற்புதம். அவர் பல விதங்களிலே அற்புதமாக இருக்கிறார் என்பது இருக்கட்டும், அற்புத குணங்கள் என்பதெல்லாம் பின்னாலே பார்ப்போம். அவர் மருந்தாக இருக்க செய்தேயும் மற்ற மகௌஷதிகள் போலே இல்லாமல் எல்லாருக்கும் சேவிக்கலாம்படியாக திருவயந்திரபுரத்திலே அமர்ந்திருக்கிறாரே, இந்த செயலே ஒரு அற்புத செயல் ஆனபடியாலே அற்புதமாக அமர்ந்தமை கேட்டு என்கிறார். அமர்ந்தமை என்பதே அற்புத செயல் என்று கருது. இப்பொழுது இந்த
முதல் பகுதி உபன்யாசத்திலே ஓஷதிகளுக்கும் பகவான் என்கிற மருந்துக்கும் இருக்கிற சுமைகளை ஒவ்வொன்றாக பார்ப்பதாக திட்டம். அதிலே ஒரு வேற்றுமை இப்பொழுது பார்த்தோம். அடுத்தது இரண்டாவது வேற்றுமையை பார்க்க போகிறோம். மருந்து என்பது என்ன ருச்சியிலே இருக்கும் என்றால், சில மருந்துகள் கசக்கும், சில மருந்துகள் கடுக்கும், சில மருந்துகள் தொல்லை தரும். எப்படி என்றால், அந்த மருந்தை சாப்பிட்டு அதை பலனளிக்க வேண்டுமானால் தீவிரமான பத்தியங்கள் எல்லாம் தேவைப்படும். பத்திய சாப்பாடு என்றால் புளி சேர்க்கலாமா உப்பு சேர்க்கலாமா என்பதில் எல்லாம் சில வரையறைகள். எண்ணெய் சேர்க்கலாமா காரம் சேர்க்கலாமா என்பதிலெல்லாம் சில சில மருந்துகளுக்கு சில முக்கிய தண்டங்களை உடவிலே சேர்த்து கொள்ளக்கூடாது என்ற நியமங்கள் இருப்பதாலே பத்தியா வேற்றையாக இருக்கிறது. அதனாலே அந்த மருந்துகளாலே நமக்கு நமக்கு பிடித்ததை எல்லாம் சாப்பிட முடியாது இந்த மருந்து சாப்பிடுகிற காலத்திலே என்று. ஆனால் இங்கே ஒரு ஔஷதம் இருக்கிறதே, மருந்தொன்று ஐந்தையில் அமர்ந்தமை. அந்த மருந்து எப்படி இருக்கிறது? அற்புதமாக அமர்ந்தமை. மற்றவை போல் இல்லாமல் இது அற்புதமாக இருக்கிறது. என்ன அற்புதம் என்றால், இது என்ன ருச்சி என்று முதலிலே பார்ப்போமே. சில மருந்துகள் கசக்கும், சில மருந்துகள் கடுக்கும், கடுக்காய் போல மருந்துகள் கடுக்கும், பாவக்காய் முதலிய மருந்துகள் கசக்கும். இந்த பெருமாள் தேவநாதன் என்கிற மருந்துக்கு என்ன ருச்சி என்று விசாரிக்கிறார் ஒரு புலவர். அவருடைய பாசுரம் இதோ. சிந்திக்க தித்திக்கும் செவ்வாய்த்துவர்த்துப்பாகம் குந்திக்குளே புளிமேவும் நந்தம் கருவரங்கம் கைத்தழலும் காவிரியினூடே திருவரங்கத்தேவ அரும் தேன். இந்த ரங்கநாதன் என்கிற தேவன் இருக்கிறானே, அவன் அரும் தேன், அருமையான ஒரு தேன் மருந்தாவான். ஏன் அருமை என்ன இதிலே என்றால், தேன் என்பதற்கு சுவை தித்திப்பு. ஆனால் இந்த ரங்கநாதன் என்கிற மருந்துக்கு தித்திப்புடன் கூட மற்ற சுவைகளும் கூடியிருக்கின்றன. மற்ற சுவைகள் ஒன்றிரண்டல்ல, எல்லா சுவைகளுமே கூடியிருக்கின்றன. எல்லா சுவைகள் என்றால், மதுராம்லவண கடு தித்த பேதாதி என்று சொல்லுகிறபடி ஆறு சுவைகள், இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், என்ன விட்டு போயிருக்கிறதே. பாசுரம் வரும்பொழுது பார்ப்போம். சிந்திக்க தித்திக்கும், முதலிலே இனிப்பு. பெருமாள் என்கிற மருந்து சிந்திக்க தித்திக்கும், மனசினாலே நினைக்கும் போதே தித்தித்து விடும். ஜிஹ்வே கீர்த்தையா என்று நாக்கிலே அவன் நாமங்களை இடுவதற்கு முன்னமாகவே சிந்திக்கும் பொழுதே சித்திக்கும். செவ்வாய் துவர்த்து உப்பாம், உப்பு என்பது ஆறாவது சுவை. துவர்ப்பு என்பது ஒரு சுவை. துவர்த்து உப்பாம்,
அது எப்படி பெருமாள் துவர்க்கிறார் உப்பாகிறார் என்றால், கவிஞர் வேடிக்கை பண்ணுகிறார், பதத்தை வேறு விதமாக பிரிக்க வேண்டும். செவ்வாய் துவர் துப்பாம் என்று பிரிக்க வேண்டும். இதிலே செவ்வாய் என்ற இடத்திலே ஒரு சிவப்பு இருக்கிறதே வாயிலே, அதே அர்த்தம்தான் துவர் துப்பு முதலிய பதங்களுக்கும். நாம் துவரம் பருப்பு என்று சொல்கிறோமே, அந்த துவர் அது கூட சிவப்பு என்பதிலிருந்து வந்துள்ளார். துவர் என்றால் சிவப்பு, பவளத்துக்கு கூட துவர் என்று பெயர் உண்டு. துப்பாம் என்கிற இடத்திலே துப்பு என்று ஒரு பதம் இருக்கிறது, அதற்கு நிறைய அர்த்தங்கள். இந்த இடத்திலே உணவு என்கிற அர்த்தம், சாமர்த்தியம் என்கிற அர்த்தம், சிவப்பு என்கிற அர்த்தம், பவளம் என்கிற அர்த்தம், துணை என்கிற அர்த்தம், இதெல்லாம் இங்கே பொருந்துகிற அர்த்தங்கள். அஞ்சாறு அர்த்தங்கள் துப்பு என்பதற்கு. நமக்கு ரொம்ப பிரசித்தமாக தெரிந்தது எச்சில் துப்பு என்கிறது, அது இங்கே போட்டி வராது. அதற்கடுத்தது துப்பு துலங்குகிறது, துப்பறியும் கலைஞன் என்ற இடத்திலே துப்பு என்பது தன்னுடைய புத்தியினாலே சில துப்புகளை மட்டும் வைத்துக் கொண்டு கண்டுபிடிக்கிற அறிவு, அதுவும் இங்கே தேவையில்லை. அப்படியானால் இங்கே நாம் சொல்லுகிற அர்த்தம் அவ்வளவு பிரசித்தமான அர்த்தம் இல்லையோ என்று கவலைப்பட வேண்டாம் என்று சந்தேகிக்க வேண்டாம். பழைய இலக்கியங்களிலே துப்பு என்பதற்கு நிறைய அர்த்தங்கள், நாம் சொல்லுகிற அர்த்தங்கள் உள்பட பிரசித்தமாக இருக்கின்றன. ஒரு திருக்குறள் இருக்கிறது, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதூம் மழை என்று மழையினுடைய சிறப்பை பற்றி பேசுகிற அதிகாரத்திலே துப்பு என்கிற ஒரு பதமானது பல அர்த்தங்களிலே கையாளப்பட்டிருக்கிறது. அதுபோல பெருமாளுடைய திருப்பவள செவ்வாய் இருக்கிறதே, அது துவர் துப்பாம் சிவப்பான பவளமாக பவளமணி போல இருக்கும். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான் செவ்வாய் துவர் துப்பாம் என்று இங்கே சொல்லப்படுவது. ஆனால் இதை சொல்லும் பொழுது அந்த பதத்தை வேறு விதமாக பிரித்தால் துவர்த்து உப்பாம் என்று பிரித்தார். துவர்ப்பு என்கிற சுவையும் உப்பு என்கிற சுவையும் கொண்டது என்று ஆனதாலே இத்திப்பு துவர்ப்பு உப்பு என்ற மூன்று சுவைகள் ஆகிவிட்டன. இன்னும் மூன்று புளிப்பு கசப்பு காரம் என்பவை, அவை கூட இந்த பெருமாளுக்கு உண்டு என்று இதே போல ஒரு வேடிக்கையை வைத்து பண்ணுகிறார். அதில் ஒரு பகுதியை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். புந்தியிலே புலிமேவும் கருவரங்கம் கைத்தழலும். இதிலே கைத்தழலும் என்பதற்கு கைத்து அழலம் என்று பிரித்தால், கைத்து என்றால் கசந்து என்ற அர்த்தம், கைப்பு என்றால் கசப்பு, அழல் என்றால் உஷ்ணம் நெருப்பு என்ற அர்த்தம். ஆனால் ஆங்கிலம் உள்பட பல மொழிகளிலே காரம் என்பதற்கும் உஷ்ணம் என்பதற்கும் ஒரே பதத்தை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கேயும் அழலும் என்றால் காரமாக இருக்கும் என்றும் உஷ்ணமாக இருக்கும் என்றும் இரண்டு அர்த்தங்களும் வேண்டும். கருவரங்கம் கைத்தழலும், கை என்பதற்கு இடம் என்றும் உடனே என்றும் அர்த்தங்கள். கரு அரங்கம் என்றால் நம்முடைய சம்சார சக்கரத்திலே ஜனன மரண சக்கரத்திலே இருக்கிறதே பிறவிகள், அந்த பிறவிகள் கரு என்கிற அரங்கத்திலே நடக்கிறபடியினாலே அந்த கரு வரங்கம் நமக்கு தானம் ஆகாதபடியாக நம்முடைய பிறவி எல்லாம் முடிந்துவிடும்படியாக கை தழலும் உடனே, தழல் என்றால்
தீ வெப்பம் என்று அர்த்தம். கொளுத்தி விடும். எதை? தம்முடைய பிறவியை கொளுத்திவிடும். தமக்கு கருவிலே இனி அரங்க வாகம் கிடையாது என்று பண்ணிவிடும் இந்த பகவானான மருந்தானது. கருவரங்கம் கை தழலும். இதை சொல்லும் பொழுது கசப்பு காரம் என்கிற இன்னும் இரண்டு சுவைகள் பேசப்பட்டன. காவிரியினூடே திருவரங்கத்தே தரும் தேன். காவிரியின் ஊடே நடுவிலே குடிக்கொண்டிருக்கிறானே திருவரங்கத்தேவன், அவன் ஒரு அருமையான தேனாக இருக்கிறான். மற்ற தேன்களுக்கு ஒரு அல்லது இரு சுவைகள் தான் இருக்கின்றன என்றால், இந்த பகவான் என்னும் தேனுக்கு ஆறு சுவைகளும் கலந்திருக்கின்றனவே என்று வேடிக்கையாக சொல்கிறது. இந்த பாசுரத்தை மும்மணி கோவையின் இந்த வரியின் வியாக்கியானத்தில் எடுத்து காட்டுகிறார் தமிழறிஞரான தாத்தா காரியசுவாமி. மருந்தொன்று அற்புதமாக என்கிற இடத்திலே சிந்திக்க சித்திக்கும் என்கிற இந்த பாசுரத்தை காட்டி, எவ்வளவு அற்புதமான மருந்து பாருங்கள், ஆறு சுவைகளும் கொண்ட மருந்தாக இருக்கிறது என்பதும் அற்புதம். சிந்திக்கும் பொழுதே சித்திக்கிறது முதலாக பின்னாலே சொன்ன கருத்துகள் எல்லாம் கூட அற்புதமாக இருக்கின்றன. இவ்வாறாக மற்ற மருந்துகளில் இருந்து இந்த பகவான் என்கிற மருந்து அற்புதமாக வேறுபட்டிருப்பதற்கு இரண்டு காரணங்களை பார்த்தோம் இதுவரையில். அடுத்ததாக மூன்றாவது காரணம், மற்ற மருந்துகளை எல்லாம் நம் உடலுக்குள்ளே எப்படி செலுத்த வேண்டும் என்று பார்த்தால், சில மருந்துகளை நாக்கிலிட்டு விழுங்க வேண்டும், சில மருந்துகளை மூக்கு வழியாக சுவாசிக்க வேண்டும், இன்னும் சில மருந்துகளை தைலம் முதலியவற்றை தோலின் மேலே தடவ வேண்டும், இன்னும் சில மருந்துகளை ஊசி மூலம் உள்ளே செலுத்த வேண்டும். இப்படி எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. இந்த பகவான் என்கிற மருந்து அற்புதமான விசித்திரமான மருந்து. நாக்கிலே போட வேண்டாம், மூக்கிலே உறிஞ்ச வேண்டாம், ஊசியில் செலுத்த வேண்டாம். பின்னே எப்படி அவரை நாம் சேவனம் பண்ண வேண்டும், அந்த மருந்தை எப்படி ஸ்வீகரிக்க வேண்டும் என்று கேட்டால், சேதசாசேவ்யம், மனசு மூலமாகத்தான் நாம் செலுத்திக் கொள்ள வேண்டும். இது கூட தேசிகனுடைய வேறொரு ஸ்லோகம் தான். உதிதம் பவத பாயாத் ஔஷதாத்ரி சமீபதாஹ ஔஷதம் சேதசா சேவ்யம் என்று இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார் கேட்லூர் சுவாமி தன்னுடைய மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே. இதிலே இந்த ஔஷதகிரி இருக்கிறதே திருவேந்திரபுரத்திலே, அதனுடைய சமீபத்திலே ஒரு ஔஷதம் இருக்கிறதே சேவநாதன் என்கிற ஔஷதம். இது மற்ற ஔஷதங்களில் இருந்து இரண்டு மூணு வகைகளிலே வேறுபட்டிருக்கிறது. எப்படி என்றால், ஒன்று சேதசா சேவ்யம், மனசினாலே சுவீகரிக்க வேண்டும், மற்ற மருந்துகளைப் போல பல வகைகளாலே சுவீகரிக்க வேண்டாம். இன்னொன்று உதிதம், தோன்றி இருக்கிறது வளர்க்கிறது அந்த ஔஷதாத்ரிக்கு கிட்ட. மூலிகைகள் மலையிலேயே வளரும், இது மலைக்கு சமீபத்திலே வளர்ந்திருக்கிறது. இது யாரை காப்பாற்றும், எதிலிருந்து காப்பாற்றும் என்று கேட்டால், இரண்டுக்கும் ஸ்லேஷாலங்காரத்தோடு ஒரே பதத்தை இடுகிறார் பவதப்பாயாது என்று. உங்களை காப்பாற்றட்டும்,
பவான் பவந்தௌ பவந்தஹா என்பதிலே தித்தியா பகு பகுவச்சனம் பவதஹ உங்களை என்ற அர்த்தம். உங்களை காப்பாற்றட்டும் பவதஹ பாயாது. எதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கும் விடை இதே பதம்தான் பவதஹ பாயாது சசல் பிரத்யேகம். பவம் என்கிற ரோகம் இருக்கிறதே அதிலிருந்து பாயாத்தை காப்பாற்றட்டும். பவதப்பாயாது ஔஷதாத்ரி சமீபதஹ ஔஷதம் சேதசா சேவ்யம். இவ்வாறாக பல விதங்களாலே வழக்கமான ஔஷதங்களிலிருந்து மாறுபட்டு இருப்பதாலே இது அற்புதமான மருந்து. மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை என்று தெரிவிக்கிறது மும்மணிக்கோவை. இந்த அர்த்தங்களை சொல்லும் பொழுது இவ்விடத்திலே வெதிரேகம் என்கிற அலங்காரம் இருப்பதாக சொல்வது வழக்கம். வெதிரேகம் என்பது தமிழிலே வேறுபாட்டணி. வேறுபாட்டணி எங்கே சொல்கிற வழக்கம் என்றால் இரண்டு வஸ்துக்களிடத்திலே இடையிலே நிறைய ஒப்புமைகளை சாதிருஷ்யங்களை பேசிவிட்டு ஆனால் இவ்விரண்டுக்கும் வேறு சில விதங்களிலே வேற்றுமைகள் இருக்கின்றன என்று காண்பித்தால் அங்கே வெதிரேகாலங்காரம் என்று சொல்வது வழக்கம். இப்பொழுது எந்த இரண்டு வஸ்துக்களிடையே இந்த வெதிரேகாலங்காரம் நடைபெறுகிறது என்றால் மருந்து என்பது ஒன்று, பகவான் என்பது ஒன்று. மூலிகை மருந்து என்பது ஒன்று, தேவநாத பகவான் என்பது ஒன்று. இவ்விரண்டுக்கும் இடையே என்னென்ன ஒப்புமைகள் சொல்லியாயிற்று, என்னென்ன வேற்றுமைகள் காண்பிக்கிறார் என்று கேட்டால் இரண்டுமே வெற்புடன் ஒன்றியவை என்று சொல்லி, இரண்டுமே வெவ்வினை தீர்ப்பவை என்று சொல்லி, இரண்டுமே மருந்து என்று சொல்லிய பிறகு இந்த இரண்டு மருந்துகளிலே ஒரு மருந்தான பகவான் இருக்கிறாரே அந்த பகவான் என்கிற மருந்து அற்புதமாக அமர்ந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த பழைய மருந்திலிருந்து மரத்தில் இருக்கும் மலையில் இருக்கும் வேறு மருந்துகளிலிருந்து வேறுபாட்டை காண்பிக்க வேண்டும். இவற்றை தான் இதற்கு முன் சற்று முன்னராக நாம் காண்பித்தோம். இவ்வளவு வேறுபாடுகள் இங்கே வெதிரேக அலங்காரத்தை தருகின்றன. இதுவரையில் இந்த உபன்யாசத்தினுடைய முதல் பகுதி நடைபெற்றது, அது இப்பொழுது முடிந்தது. மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தமை என்பதற்கு மற்ற மருந்துகளைப் போல் இல்லாமல் சில விஷயங்களிலே சில அம்சங்களிலே மருந்திலிருந்து வேறுபட்டு அற்புதமான மருந்தாக இந்த பகவான் இருக்கிறார் என்பதை முதல் கருத்தாக கேட்டோம். அதை கேட்கும் பொழுது ஒரு தமிழ் பாசுரம் வேடிக்கைக்காக ஒரு ராமாயண ஸ்லோகம் முதலியவற்றை மேற்கோள் காட்டி என்னென்ன வித்தியாசங்கள் என்பதை பார்ப்போம். இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு போகிறோம். அற்புதமாக அமர்ந்தமை என்று சொல்லும் பொழுது அற்புதமான மருந்து என்று அன்வயிக்க வேண்டியதில்லை. பெருமாளானவர் இந்த ஊரிலே அற்புதமாக அமர்ந்திருக்கிறார் என்று அர்த்தம் நேரடியாக சொல்லுகிறோம். அவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதே அற்புதம் என்பது நாம் முதலிலே பார்க்க போகிற விஷயம். முதலிலே என்றால் இந்த இரண்டாவது பிரிவிலே முதலிலே அமர்ந்தமை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இங்கே இந்த அமர்ந்தமை என்பது இதே மும்மணிக்கோவையிலே இதற்கு முன் வந்த வார்த்தை தான். அப்பொழுது முன்பு அர்த்தம் சொல்லும் பொழுது மூன்று அர்த்தங்கள் சொல்லி இருக்கிறோம். அமர்ந்த என்றால் வசித்த உறைந்த என்று ஒரு அர்த்தம், விரும்பிய என்று இரண்டாவது அர்த்தம், பொருந்திய மேவிய என்பது மூன்றாவது அர்த்தம். இந்த இடத்திலே இந்த மூன்று அர்த்தங்களுமே தேவைப்படுகின்றன. தேவநாதன் ஐந்தையிலே அமர்ந்திருக்கிறான் என்றால் வசித்துக் கொண்டிருக்கிறான், பொருந்தியிருக்கிறான், விரும்பியிருக்கிறான் என்ற மூன்றும் தேவை. இந்த மூன்றையுமே இப்பொழுது பார்க்க போகிறோம். அதிலே முதலாவது அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறான் என்பது, தேவநாதன் ஐந்தையிலே வசித்துக் கொண்டிருக்கிறான் என்பது ஸ்தல புராணத்திலே இருக்கிற ஒரு வரலாறு. திருவசீந்திரபுரத்து ஸ்தல புராணத்திலே இதிலே அற்புதம் என்ன என்று கேட்டால்
பொதுவாக எத்தனையோ தபஸ்விகள் இருப்பார்கள், தவசிகள், தவம் புரிபவர்கள். அவர்களுக்கு எத்தனையோ தேவதைகள் பிரத்யக்ஷமாவார்கள், அந்த தவத்தினாலே மகிழ்ச்சி உற்றவர்களாக. அப்பொழுது அவர்கள் வரங்களை கொடுப்பார்கள். அவர்கள் கேட்கிற வரங்களை கொடுத்துவிட்டு தேவதைகள் வந்த வழியே திரும்பி போய்விடுவார்கள். இதுதான் வழக்கம். எந்த தேவதைகளும் வரம் கொடுப்பதற்காக வந்த இடத்திலே தங்கிவிட மாட்டார்கள். உதாரணமாக மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு வரமாக பாசுபதாஸ்திரத்தை கொடுப்பதற்காக பரமசிவன் வந்தார். அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார். கொடுத்து விட்டு வந்த வழியே திரும்பி போய்விட்டார். அல்லது பகீரத தபஸிலே பிரம்மா பகீரதனுக்கு பிரத்யக்ஷமானார். கங்காவதரணத்துக்கான உபாயத்தை சொன்னார். பிறகு அவனுக்கு வரத்தை தந்துவிட்டு திரும்பி போய்விட்டார். அல்லது ராவணனுக்கு வரம் கொடுத்த பிரம்மா மறுபடியும் தன் பிரம்மலோகத்துக்கு போய்விட்டார். எல்லா இடங்களிலும் இப்படித்தான் நடக்கும். ஆனால் திருவகேந்திரபுரத்து ஸ்தலபுராணப்படி கதைப்படி பார்த்தால், தபஸ் பண்ணுபவர்களுக்கு வரம் கொடுக்க வந்த பெருமாளானவர் அந்த திருவேந்திபுரத்திலேயே தங்கிவிட்டார் என்று தெரிகிறது. பிரம்மாவினுடைய தபஸை மெச்சி அவருக்கு வரம் கொடுக்க வந்தார் தேவநாதன். அந்த பிரம்மாச்சலத்திலேயே, பிரம்மாச்சலம் என்று ஔஷதகிரிக்கு பெயர் திருவேந்திரபுரத்திலே, அதிலேயே அமர்ந்து விட்டார். இப்படி வழக்கம் இல்லாதபடியினாலே இதை நாம் என்ன சொல்கிறோம், அற்புதமாக அமர்ந்தமை என்று சொல்கிறோம். வழக்கத்துக்கு மாறாக விசித்திரமாக வரம் கொடுத்து விட்டு அங்கேயே தங்கிவிட்டார் என்று. இப்பொழுது ஸ்தல புராண ஸ்லோகம். முனே பிரம்மாதி தேவானாம் மயா தத்த புராவர பூதலே கிருத சாநித்யே பவிஷ்யாமி சதாம்யஹம். கிருத சாநித்ய பவிஷ்யாமி சதாஹ்யஹம் த்வயாபி ப்ரார்த்திதஸ்தாஹம் ததா ப்ரஹ்மவிதாம் வர சத்யவ்ரதோஸ்மி தாசானாம் என்று பகவான் பேசுகிறார் மார்க்கண்டேயரிடம். முனியே, பிரம்மவித்துக்குள்ளே சிரேஷ்டரானவரே, நான் ஏற்கனவே இந்த பிரம்மாச்சலத்திலே பிரம்மா முதலிய தேவர்களுக்கெல்லாம் வரம் கொடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பூலோகத்திலே நான் சாநித்தியம் கொள்ளப் போகிறேன். எப்பொழுதும் சதா சர்வகால சாநித்தியம் இந்த க்ஷேத்திரத்திலே இருக்கப் போகிறது. அப்படி இருக்கையிலே நீயும் இதே பிரார்த்தனையைத்தான் பண்ணுகிறாய். இந்த அகீந்திரபுரத்திலே நான் வசிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை, ஆகையாலே நான் அதை அங்கீகரிக்கிறேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நீ சொன்னதையெல்லாம் நான் கேட்க வேண்டும் என்ற நிர்பந்தமா என்ன என்று கேட்டால், சத்யவ்ரதோஸ்மி தாசானாம் இந்த ஊரிலே நான் அடியவர்க்கு மெய்யனாக இருக்கிறேன். தாசானாம் சத்யவிரத, நீ எனக்கு தாசனாகிவிட்டபடியாலே உனக்கு நான் சத்யனாக இருக்க வேண்டுமானபடியாலே, அதாவது உன்னுடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு தாச சத்யன் என்கிற பெயர் அன்வர்த்தமாகும். அதனாலே உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுகிறேன், இந்த அகீந்திரபுர க்ஷேத்திரத்திலே
சாநித்தியம் கொள்ளப் போகிறேன், சதா சாநித்தியம் என்று. இதுதான் இங்கே சொன்ன அற்புதமாக அமர்ந்தமை என்பது. தாச சத்தியமாக அமர்ந்தமை, சதா சந்நிஹிதமாக அமர்ந்தமை, பிரம்மாவும் மார்க்கண்டேயரும் பிரார்த்தித்த காரணத்தாலே அவர்கள் பிரார்த்தனையை அங்கீகரித்து இங்கே அமர்ந்தமை என்று கதையிலே இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் அற்புதமாகத்தான் இருக்கிறது. அதனாலே இது அற்புதமாக அமர்ந்தமை என்பது ஸ்தல புராணத்தின் மூலம் புரிய வைக்கப்படுகிறது. அது இருக்கட்டும். அமர்ந்தமை என்பதற்கு வேறு சில அர்த்தங்களும் சொன்னோம். அதிலே ஒன்று விரும்பியமை என்று. பெருமாளுக்கு இந்த ஊரிலே விருப்பம் அதிகம், நாட்டம் அதிகம். பெருமாளுக்கு விருப்பமானபடியினாலே தேசிகனுக்கும் இந்த ஊரிலே விருப்பம் அதிகம். தேசிக சரித்திரத்தை காவிய ரூபமாக வர்ணிக்கிற ஆச்சாரிய சம்பு என்கிற கிரந்தமானது அகீந்திர நகரத்தை பற்றி பேசும் பொழுது, இது பெருமாளுக்கு அபிமதமான ஊர், அவருக்கு ரொம்பவும் இஷ்டமானபடியினாலே தேசிகன் இங்கே வசிக்க திருவுள்ளம் கொண்டார் என்கிறது ஒரு பத்தியத்திலே. அஜாத ஜனவாசே ஹரே ரபிமதாஸ்பதே அகீந்திர நகரே வஸ்தும் ஆகாங்க்ஷித்வத் இந்த ஸ்லோகத்தையும் இந்த மும்மணி கோவை வரியின் வியாக்கியானம் எடுத்து காட்டுகிறது. அகீந்திரபுரத்திலே தேசிகன் ஏன் பல வருஷ காலம் வாசம் பண்ணுவதற்கு விரும்பினார் என்று கேட்டால், ஹரே ரபிமதாஸ்பதே, பகவானுக்கு அபிமதமான க்ஷேத்திரமாக அது இருக்கிற காரணத்தினாலே அது தேசிகனுக்கும் அபிமதமாயிற்று என்று. இங்கே நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டியது, பெருமாள் இதிலே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து என்றால் இதை விரும்பி அங்கே வந்திருக்கிறார். அற்புதமாக அமர்ந்தமை, அமர்ந்தமை உறைந்தமை, அமர்ந்தமை விரும்பினமை. அமர்ந்த என்பதற்கு மூன்றாவது அர்த்தம் பொருந்திய என்று. நன்றாக இருக்க, இருந்த என்ற அதை பற்றியும் இந்த ஸ்தல புராணம் தான் தெரிவிக்கிறது. பிரம்மன் அத்ர ஹரிர் தேவஹ சந்நிதத்தே மகாவனே என்று. பிரம்மாவே, அத்ர இந்த திருவகீந்திரபுர க்ஷேத்திரத்திலே ஹரிர் தேவஹா, தேவனான ஹரி பகவானவர் சந்நிதத்தே சாநித்தியம் கொண்டிருக்கிறார். ஹம் நன்றாக நிதத்தே பொருந்தி இருக்கிறார். அதுதான் அமர்ந்தவன், சந்நிதானந்தான் அமர்ந்தவன். மகாவனே பெரிய காட்டிலே, மலையும் காடுமாக இருக்கிற பகுதியிலே அவர் சாநித்தியம் கொண்டிருக்கிறார். மகாவனே பெரியதான ஒரு ரக்ஷண கர்மாவிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். மகாவனே உற்சவத்திலே ரட்சிப்பவராக இருக்கிறார். இப்படி பல அர்த்தங்கள் வரும்படியாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. தேவநாதன் திருவகீந்திரபுரத்திலே அமர்ந்திருக்கிறான். இந்த அமர்தல் மூன்று விதமாக நடைபெறுகிறது. அதிலே வாசம் பண்ணுகிறான், அதை விரும்புகிறான், அதிலே பொருந்தி சந்நிதானத்துடன் இருக்கிறான். அற்புதமாக அமர்ந்தமை என்பதற்கு இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய இரண்டாம் பகுதி முடிகிறது.
அற்புதமாக அமர்ந்தவை என்பதற்கு மூன்று அர்த்தங்களை புரிந்து கொண்டவுடனே அடுத்தது மூன்றாவது பகுதி அற்புதமாக என்பது அற்புதமான மருந்து என்பதிலேயும் அன்வயிக்கவில்லை, அற்புதமாக அமர்ந்து என்பதிலேயும் அன்வயிக்கவில்லை. இவன் அற்புதமாக இருக்கிறான் என்று தனியாகவே சொல்லலாம். இவன் மருந்தாக இருக்கிறான், இவன் அற்புதமாக இருக்கிறான், இவன் அமர்ந்திருக்கிறான். பெருமாளுக்கு அற்புதம் என்று பெயரே உண்டு என்பதை ஏற்கனவே பார்த்தோமே. பெருமாள் அற்புதனாக இருக்கிறார் என்பது இன்றைக்கு பேசப்போகிற விஷயங்களிலே மூன்றாவது தாத்பரியம். அவர் எந்த விதத்தாலே அற்புதனாக இருக்கிறார் என்றால், அற்புதாக என்றால் மற்ற எல்லாரிடமிருந்தும் விலட்சணமாக வேறுபட்டவராக இருக்கிறார். பெருமாளுக்கு சமஸ்த வஸ்து விலட்சணா என்று ஒரு அடைமொழி பிரசித்தமாக இருக்கிறது. எல்லா வஸ்துக்களிலிருந்தும் வேறுபட்டிருக்கிறார், விசஜாத்தீயராக இருக்கிறார், அந்த இனத்தை சேர்ந்தவரே இல்லை, இது ஒரு தனி இனமாக இருக்கிறது பகவான் என்கிற ஜாதி. விலக்ஷணனாக இருக்கிறார் என்பதை பற்றி ஸ்ரீபாஷ்யம் நிறைய வர்ணிக்கிறது. ஒரு விதத்திலே அவர் விலக்ஷணனாக இருப்பதாலேயே அவர் ஜகத்துக்கு காரணமாக முடியாது என்றெல்லாம் எதிர்வாதங்கள் எழும்புகின்றன. அந்த வாதம் இப்பொழுது நமக்கு முக்கியமில்லை. ஆனால் பெருமாள் ஜகத்திலிருந்து விலக்ஷணமாக இருக்கிறார், சேதனாச்சேதன விலக்ஷணனாக இருக்கிறார் என்பதை ஸ்ரீபாஷ்யம் எப்படி பேசுகிறது என்பதை அந்த மூல கிரந்தத்திலிருந்தே பந்திகளை சேவித்து நாம் புரிந்து கொள்வோம். அஸ்ய பிரத்யக்ஷாதிபிரசேதனத்வேன அசுத்தத்வேன அனீஸ்வரத்வேன துக்காத்மகத்வேன ச உபலப்யமானஸ்ய சிதசிதாத்மகஸ்ய ஜகதஹ சர்வஜ்ஞாதி சர்வேஸ்வராதி ஹேய பிரத்யநீகாதி ஆனந்தைகாதி ப்ரஹ்மணோ விலக்ஷணத்வாதி. பரம்பொருள் என்பது ஒரு அற்புத பொருள். அதே மாதிரி பொருளை நாம் எங்கேயும் பார்க்க முடியாது. அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான். அதே இனத்தை சேர்ந்து வேறொன்றாவது இருக்குமா என்றால் அதுவும் கிடையாது. அவன் விலக்ஷணன். இதற்கு நாலு பண்புகள் சொல்கிறார் அந்த விலக்ஷணத்தை காண்பிப்பதற்காக பரம்பொருளுக்கு. சர்வஜ்ஞன், சர்வேஸ்வரன், ஹேய பிரத்யநீகன், ஆனந்தைகதானம் என்று நாலு. மற்றவர்களெல்லாம் எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது, மற்றவர்கள் எல்லா ஆளுமையும் கொண்டவர்கள் கிடையாது, மற்றவர்கள் தீங்கானதற்கு ஹேயமானதற்கு எதிர்த்தட்டானவர்கள் கிடையாது, கொஞ்சம் ஹேய சம்பந்தமும் கொண்டவர்கள்தான். பிரகிருதி என்பதே ஹேயமானபடியினாலே பிரகிருதி சம்பந்தம் உள்ளவர்கள் எல்லாம் ஹேய பிரச்சினைக்கர்கள் ஆக மாட்டார்கள். அவர் ஆனந்தமே நிலையமாக இருப்பவர், மற்றவர்கள் எல்லாம் துக்கமும் கலந்திருக்கிறார்கள். இதை மற்றவர்களுக்கு விலக்கணப்படுத்துவதற்காக சித்து அச்சித்து ஆத்மகம் என்று சில சேதனத்துக்கும் சில அசேதனத்துக்கும் ஒத்து வரும்படியாக அந்த வைலட்சண்யத்தை வேறு நாலு அடைமொழிகள் மூலம் காட்டுகிறார். அசேதனத்வேன அசுத்தத்வேன அனீஸ்வரத்வேன துக்காத்மகத்வேன ச என்று. சிலது சேதனனுக்கு பொருந்தும், சிலது அசேதனத்துக்கு பொருந்தும். அவன் சர்வஜ்ஞன் என்று எல்லாம் அறிந்தவன். அதுக்கு நேர் எதிராக இந்த அசேதனம் இருக்கிறது. அச்சேதன என்கிற வார்த்தைக்கு கல்லு மண்ணு முதலிய கட்டை இவற்றுக்கெல்லாம் அச்சேதனன் என்று ஏன் பெயர் என்றால் ஞானம் என்பதே கிடையாது. சைத்தன்யமே இல்லாததாலே அச்சேதனம்.
அசுத்தத்வேன அவன் ஹேய பிரத்யனீகன் என்று சொன்னோம். இங்கு எதுவும் அவனுக்கு ஒட்டாத அவன் எதிர்த்தட்டானவன் என்று, இதுவோ அசுத்தமாக இருக்கிறது. அனீஸ்வரத்வேன அவன் சர்வேஸ்வரன், இவற்றுக்கெல்லாம் ஆளுமையே கிடையாது. துக்காத்மகத்வேன அவன் ஆனந்தைக்கதானன், அதற்கு எதிர்ப்பதமாக இது துக்காத்மகமாக இருக்கிறது. எது சிதச்சிதாத்மக பிரபஞ்சம், சேதனாச்சேதன பிரபஞ்சமானது சர்வஜ்ஞனாயும் சர்வேஸ்வரனாயும் ஹேய பிரச்சனைகனாயும் அனந்தைகதானனாயும் இருக்கிற பரம்பரும்பொருளிலிருந்து விலட்சணமாக எதிர்த்தட்டாக மாறுபட்டிருக்கிறது என்று ஸ்ரீபாஷ்ய பங்கி பேசுகிறது. இங்கே என்ன, இதனால்தான் அது அத்புதம். பகவான் என்பவன் அத்புதனாக இருக்கிறான். இதை விளக்குகிற இன்னொரு சூக்தி அதே ஸ்ரீபாஷ்யத்திலிருந்து, யதா அக்னிஜலாதீனாம் அன்யோன்ய விசஜாதீயானாம் ஔஷ்ண்யாதி சக்தயஸ்ய விசஜாதீய த்ருஷ்யந்தே தத்வதி லோகத்ருஷ்ட விசஜாதீயே பரே பிரம்மணி தத்ர தத்ர அத்ருஷ்டா சக்தய சந்தீதி இதனுபபன்னம். புதமாக ஒரு வஸ்துவை நாம் எதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டும்? பொதுவாக அனுமானங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தது போல இருந்தால்தான் அதை ஊகிக்கிறோம், அனுமானிக்கிறோம். இந்த இனத்திலேயே சேராததாக ஒரு வஸ்து இருக்கிறது என்று சொல்வானே, அது பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக இல்லையா என்று அதை புரிய வைக்கிறார். பிரத்யக்ஷத்துக்கு இது விருத்தமில்லை. பிரத்யக்ஷத்திலேயே கூட எத்தனையோ வஸ்துக்கள் விசித்திரமானவை என்றுதான். உதாரணமாக நெருப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். நெருப்பு சுடுகிறது, அதற்கு அந்த வெப்பம் தானாகவே இயல்பாகவே வந்துவிட்டது. வேறு வஸ்துக்களுக்கு சுடுகை இல்லை, நெருப்பு சம்பந்தத்தாலே தான் எல்லா வஸ்துக்களுக்கும் சுடுகை வருகிறது. அப்போ இந்த உஷ்ணம் என்கிற ஔஷ்ணியம் என்கிற குணமானது நெருப்புக்கு அற்புதமாக விசித்திரமாகத்தான் இருக்கிறது. ஜலத்துக்கில்லை, மரத்துக்கில்லை, மண்ணுக்கில்லை, மலைக்கில்லை, ஆனால் நெருப்புக்கு மாத்திரம் சுடுகை இருக்கிறதே என்றால், அதுபோலதான் ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு விசித்திர சக்தி இருக்கிறது. ஆகையாலே விசித்திர சக்தி இருப்பதாக ஒன்றை அனுமானிக்க கூடாது என்று சொல்லாதே, சரியாக அனுமானம் பண்ணி பார்த்தால் லோகத்திலே எல்லா வஸ்துக்களுக்குமே விசித்திர சக்தி இருக்கிறபடியினாலே பரம்பொருள் என்று ஒரு வஸ்து இருந்தால் அதற்கும் விசித்திரமான சக்திகள் தான் இருக்கும் என்று அனுமானிப்பதே யுக்தமாகும் என்று எதிராளி எதை பாதிக்க வந்தானோ அதை அவன் சொன்ன யுக்தியை வைத்துக் கொண்டே சாதித்து காட்டுகிறார். அதற்கும் மேலாக பராசர மகர்ஷியினுடைய ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் பகவத் ராமானுஜர். பகவதா பராசரேன சக்தய சர்வபூதானாம் சர்வபாவானாம் அசிந்த்ய ஞான கோச்சராஹ யதோதோ ப்ரஹ்மணஸ்தஸ்து ஸ்வர்காத்யா பாவசக்தி பவந்தி தபதாம் ஸ்ரேஷ்ட பாவகஸ்ய யதோஷ்ணதா. நெருப்புக்கு உஷ்ணதா என்கிற விசித்திர சக்தி இருப்பது போலே ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒரு விசித்திர சக்தியை நாம் காணத்தான் காண்கிறோம். அதுபோல பரபிரம்ம என்பதற்கு சில விசித்திர சக்திகள் இருக்கின்றன. அவை எவை என்றால், நிர்குணஸ்ய அப்ரமேயஸ்ய சுத்தஸ்ய அமலாத்மனஹ என்றெல்லாம் சொல்லக்கூடிய விசித்திர சக்திகளுடன் கூட சர்காத்யா பாவசக்தய ஜகத்காரணமாகிற சக்தி இதெல்லாம் அடுத்த வாரம் கேட்டருள் வேண்டி நிற்க என்கிற வரியிலே இருக்கிற விசேஷ அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம்.
சிறார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.